Hi friends, welcome to Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பொட்டேட்டோ ஸ்டஃப்டு குழி பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்தறலாம். தோசை மாவு 1 கப், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சு 3 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதோடைய பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் அதில் வேக வைங்க. நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணது தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நான் ஒரு குழி பணியார கல்லை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா குழிலையும் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும். பாருங்கள், தோசை மாவு இந்த பதத்தில் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருப்போம். இப்போ அதை ஆட் பண்ண தேவையில்லை. ஸ்டஃப்பிங்க்கு மட்டும் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ நம்ம மாவு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பிங் இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது 2 நிமிஷம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வேகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். நான் வந்து பொட்டேட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு மற்ற வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். கேரட் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து வேகட்டும், இன்னொரு சைட்லேயும் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு, இப்போ இன்னும் ஒரு தடவை இதை திருப்பி விட்டுக்கலாம். இன்னும் 1 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளோட குழி பணியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை நம்ம எடுத்துட வேண்டியதான்.
இப்போ நமக்கு டேஸ்டியான பொட்டேட்டோ ஸ்டஃப்டு குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னருக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.